விநாயகன் 21 மாண்புமிகு உறுப்பினர் திரு ரா அருள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சி வரிசையில் இருந்தபோதே நான் பல முறை உரையாற்று நான் உரையாற்றியிருக்கிறேன். ஆகவே அதை மனதிலே வைத்து நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் சாலைகளில் மக்களுக்கு பாதுகாப்பான பயணத்திற்கு வழிவகை செய்திட வேண்டும் என்பது இந்த அரசினுடைய முதன்மையான இலக்காக நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக என்னுடைய தலைமையில் உயர்மட்ட குழு கூட்டம் ஒன்றினை கடந்த 18-11-2021 அன்று கூட்டி ஆலோசித்து இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்ற உயிர்காக்கும் திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது. சீரான சாலைகள் திட்டம் விபத்தில் சிக்கக்கூடிய அனைவருக்கும் முதல் 48 மணி நேரம் அவசர உயிர்காக்கக்கூடிய இலவச சிகிச்சை, சாலை பாதுகாப்பு ஆணையம், அவசர மருத்துவ சேவைகளுக்கான சட்டம், இன்னுயிர் காப்போம் உதவி செய் என்ற 5 அம்ச திட்டமாக அது இப்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நானே மேல்மருவத்தூர் சென்று கடந்த 18-12-2021 இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 என்ற திட்டத்தை துவக்கி வைத்தேன். அன்று முதல் இத்திட்டம் மிக தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு மக்களுக்கு சாலைகளில் பாதுகாப்பான பயணங்கள் மேற்கொள்வதற்கான அனைத்து சூழல்களும் உருவாக்கப்பட்டன. இதன் மூலம் விபத்துக்களில் சிக்கவருடைய உயிர் காப்பாற்றப்படுகிறது. 18-12-2021 முதல் 18-3-2022 வரை அரசு மருத்துவமனைகளில் 29,142 பேரும், தனியார் மருத்துவமனைகளில் 4,105 பேரும், ஆக மொத்தம் 33,247 பேர் இந்த 48 மணி நேர இலவச சிகிச்சையை பெற்றிருக்கிறார்கள். அவ்வாறு சிகிச்சை பெற்றார்கள் என்பதை விட 33,000 குடும்பங்கள் இத்திட்டம் மூலம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்பதை இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நாட்டிற்கு முன்னோடியான திட்டத்திற்காக இதுவரை 29.56 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது என்பதையும், முன்னோடியான திட்டத்திற்காக இதுவரை 29.56 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது என்பதையும், இத்திட்டம் இன்னும் முழு வீச்சில் செயல்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டு இட விபத்தில் ஒருவர் கூட உயிரிழக்கக்கூடாது என்பதையும் உறுதி செய்யக்கூடிய உயரிய நோக்கத்தோடு அரசு இனி வரும் காலங்களில் தீவிரமாக செயல்படும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அலுவலகமாக நிர்ணயித்து தெரிவித்திருந்தார். சிகிச்சை கிடைக்கின்ற வகையில் மருத்துவமனையில் சேர்த்து உதவி செய்திட நல்லுள்ளங்களை தன்னார்வலர்களை ஊக்குவிக்க இந்த அரசு ஆவண செய்யுமா என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சாலை விபத்தில் சிக்கிய நபர்களை உடனடியாக கோல்டன் அவர்ஸ் குள்ள மருத்துவமனையில் கொண்டு வந்து அனுமதித்தது உயிர்காக்கக்கூடிய மனிதனையை பணியாற்றும் நல்ல உள்ளங்களுக்கு நற்கருணை வீரன் என்ற நற்சான்றிதழையும் 5,000 ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்படுகிறது.